ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்மில் ஒரு பிக் பிளேயராக எப்போயுமே அவங்க பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்கிற அமேசான் இப்போ சடனாக 600 சைனா பிரான்ச்களை பேன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட தொடர்ச்சியாக 3000 அமேசான் செல்லர்ஸோட அக்கௌண்ட்ஸ்களையுமே அமேசான் செல்லிங் பிளாட்ஃபார்மில் இருந்து நீக்கியிருக்காங்க. எதுக்காக அமேசான் இப்படி திடீர்னு சைனாக்கு எதிராக திரும்பினதுக்கான காரணம் என்னன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வெல்கம் டு டீ கடை. அமேசான், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்ச பிரான்ச்சில் ப்ராடக்ட்ஸ் வாங்குவீங்க, அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சஜஷன் கேட்டாவது ப்ராடக்ட்ஸை வாங்குவீங்க. இந்த ரெண்டு ஆப்ஷனும் இல்லாமல் சுயமாக ஒரு ப்ராடக்ட்ஸை நம்மளே வாங்குறோம்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரே ஆப்ஷன் ரிவ்யூஸாக தான் இருக்கும். எஸ், யாரோட சஜஷனும் இல்லாமல் வெறும் கமெண்ட்ஸ் அண்ட் ரேட்டிங்ஸை பார்த்து தான் நம்மளில் சில பேர் ப்ராடக்ட்ஸை வாங்கியிருப்போம். அதுக்கு அப்புறம் நம்ம பை பண்ண ப்ராடக்ட்ஸ் பெரும்பாலும் நம்ம நினச்ச மாதிரியே இருக்கும், அப்படி இல்லைன்னா வேறு ஏதோ ப்ராடக்ட்ஸாகவும் வரும். அதுவும் இல்லைன்னா நம்ம நினச்ச குவாலிட்டி இல்லாமலையும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரபிள்ஸ் எல்லாம் யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களோ அதை கமெண்டில் லீவ் பண்ணிக்கோங்க. பட் இப்போது அதை பற்றிலாம் நம்ம பேச வேணாம். ஸோ மக்கள் இந்த ரிவ்யூஸை நம்பி தான் பொருட்கள் வாங்குறாங்கன்னு தெரிஞ்ச சில சைனா பிராண்டுகள் அவங்க ப்ராடக்ட்ஸுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறவங்களுக்கு கிஃப்ட் கார்ட்ஸ் மூலயமா ஊக்க வைக்கிறாங்க. இப்போ இதுதான் பிரச்சனையே. இப்படி அவங்களோட ப்ராடக்ட்ஸை ரிவ்யூ மூலமா மக்களை நம்ப வச்சு விற்கிறது அமேசானோட ரூல்ஸ் அண்ட் பாலிசிக்கு முறைகேடு செய்கிறத தெரிஞ்ச அமேசான் பல கட்ட முயற்சிக்கு அப்புறம் அந்த பிராண்ட்ஸை கண்டுபிடிச்சாங்க. அதில் கிட்டத்தட்ட 600 பிராண்டுகள் உள்ளடங்கி இருக்கு. அந்த பிராண்ட்ஸில் ரொம்பவே பிரபலமாக இருக்கிற பிராண்ட்ஸ் என்னன்னு பார்த்தா அவுகே, ரா பவர், எம்பவ், ஓவா, டோட்ரானிக்ஸ், சோடெக்னு சொல்லப்படுற கம்பெனிகள் எல்லாமே சைனா தலைமையிடமாக கொண்டு செயல்படுதுன்னும் இவங்க தான் இந்த ரிவ்யூஸ் ஆப்ஷனை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதும் அமேசான் இது போல 600 பிராண்ட்ஸ்களை பேன் பண்ணியிருக்காங்க. இப்படி பேன் பண்ணதுனால சைனாவில் இருக்கிற அமேசான் செல்லர்ஸ் பேண்டான பிராண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களோட செல்லர் அக்கௌண்டில் சேல் பண்ணதுக்காக அமேசான் அவங்க செல்லர் அக்கௌண்ட்ஸையுமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 3000 செல்லர் அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அமேசான். சரி, இதுதான் முதல் தடவையாக நடந்துச்சான்னு பார்த்தா அதுவும் இல்லை. சில வருஷத்துக்கு முன்னாடி த வேர்ஜின்ற ஒரு பத்திரிகை இந்த ரிவ்யூ ஆப்ஷன் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இது மூலயமா மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னும் அவங்களோட நம்பிக்கை இழக்கிறாங்கன்னும் ஒரு ஆர்டிக்கல் மூலயமா ஒரு குற்றச்சாட்டு முன் வந்தது. இதுக்கு அமேசான் என்ன பதில் சொன்னாங்கன்னா, இது போல ஃபேக் ரிவ்யூ பிரச்சனை சில மாதங்களாக அதிகரிச்சதுனால 5 முன்பே இந்த பிராண்ட் வெண்டர்ஸ்க்கு எச்சரிக்கை கொடுத்தும் அதே தப்பு தொடர்றதுனால தான் இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டிருக்குன்னு, அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ் அமேசான் கிட்ட நம்பிக்கையாக ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்காகவே ரிவ்யூ ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த ஆப்ஷனில் அதே ப்ராடக்ட்ஸ் வேற ஒரு கஸ்டமர்ஸ் முன்னாடியே வாங்கி அதை யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறத வச்சு தான் அடுத்த கஸ்டமர் அந்த ப்ராடக்டை வாங்க முடிவெடுக்கிறாங்க. ஸோ இவ்வளோ வேல்யூபிளான அந்த ஆப்ஷனை அமேசான் பாலிசிக்கு எதிராக யாராக இருந்தாலும் நடவடிக்கைகள் எடுப்போம், இது சைனாக்கு மட்டும் இல்லாமல் இது எல்லா நாட்டுக்கும் பொருந்தும்னு அமேசான் தரப்பில் சொல்லப்பட்டது. இந்த நியூஸ் சவுத் மார்னிங் சைனா போஸ்ட் அவங்க பத்திரிகையில் வெளியிட்டதும் ஆல்ரெடி பேன் பண்ண 600 பிராண்டுகள் இப்போ ஈபே அண்ட் அலி எக்ஸ்பிரஸ் மூலியமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கியிருக்காங்கன்னு ஒரு கூடுதல் தகவல். பட் இதுக்கு அமேசான் என்ன தான் ரீசன் சொன்னாலும் சைனா நடுவர்களால் என்ன சொல்லப்படுதுன்னா, இது ஆப்கானிஸ்தான் பிரச்சனைக்கு அப்புறம் அமெரிக்கா அண்டு சைனாக்கும் மேலும் மோதல் அதிகமானதுனால அமெரிக்கா நிறுவனமான அமேசான் சைனாவை ஒதுக்குறாங்கன்னும் இது போல இன்னும் அமெரிக்கா சார்ந்த நிறுவனங்களும் ஒதுக்க ஆரம்பிப்பாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. ஓகே, எதுவாக இருந்தாலும் அமேசான் சொன்னது சரிதான். நம்மளில் நிறைய பேர் ஒரு ப்ராடக்டை வாங்க அதோட ரிவ்யூஸை நம்பி தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். இதனால் அந்த ரிவ்யூஸ் ஆப்ஷன் ஒரு நம்பிக்கை தன்மையாக இருக்கிற பட்சத்தில் இப்போ அதுலேயே ஃபேக் ரிவ்யூ வருதுன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சா சிறப்பாக இருக்கும். அண்டு நம்மளோட சேனல் சார்பில் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணி கார்பரேட்டுக்கு காசு கொடுத்து மேலும் பலமாக்குறத விட ஆஃப்லைனில் கடையை திறந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற கடைக்கார மக்கள்கிட்ட வாங்கினா அவங்களும் மேம்படுவாங்க. அண்டு உங்களுக்கும் டச் அண்ட் ஃபீல் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிக்கலாம்.
ஏதோ நம்மளால முடிஞ்ச வார்த்தை பிடிச்சா வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிது. நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், பாய், டேக் கேர்.